Hello everyone, I am Ganidran. Welcome to our channel, Students Studio. News படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரியர் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் பணிகள் நிறுத்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொரோனா இஷ்யூ காரணமாக நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து அரியர் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் எக்ஸாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் AICTE இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு பக்கம் ஆதரவு, ஒரு பக்கம் எதிர்ப்பு இப்படின் இருந்தது. மறுக்கா வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹியரிங் வந்து நவம்பர் 20 வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு நியூஸ் வந்தது. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் ஏற்றுக்கலை, அதாவது தமிழ்நாடு அரசோட ஆணையை ஏற்றுக்கலை, மீதி எல்லாமே ஏற்றுக்கிட்டு மதிப்பெண் வழங்குகிற பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிகள் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு அரசுடைய ஆணை வந்து தற்காலிகமாக நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்குது. கேஸ் கோர்ட்டில் என்ன கேஸில் என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது மார்க் போடுற பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய மன உளைச்சலுக்கு தான் மாணவர்களை உள்ளாக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இவங்களே அரியர் ஆள் பாசம் வாங்கலாம், அப்புறம் இவங்களே வந்து கேஸ் போடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தான். ஓகே, கஷ்டமான நியூஸ் தான், பட் சொல்லி ஆகணும், அதனால தான் சொன்னேன். ஓகே பாய், தேங்க்யூ.